ஜேசிபி மிஷின் எல்லாம் உடஞ்சு போச்சு. ஆனா அந்த ஐயர் பேச்சு கேட்காம நம்ம தான் கிணத்த தோடணும் தண்ணி வேணும்ன்றதுக்காக. இப்ப என்னடானா நம்ம ஊருக்கே தண்ணி கிடைச்சோம், இந்த பேய் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கு இப்பவே ஒரு முடிவு பண்ணணும். இதை இப்பவே நம்ம பூசாரிக்கிட்டு சொல்லிடணும், அவர் ஏதாச்சும் மந்திரம் பண்ணி அந்த பேய் அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம நிம்மதியா இந்த கிணத்துல இருந்து தண்ணி மொள்ள முடியும். ஹேமா, நீ உடனடியா போய் நம்ம கோயில் ஐயர் கூட்டிட்டு வந்துடு. சாமி சாமி, வாங்க சாமி, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நடந்த பிரச்சனையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் சாமி எங்களை காப்பாத்தணும். நான் என்ன பிரச்சனை இல்லையோ, இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. பள்ளம் தோண்டும் போது ரத்தம் வர்றது, பூஜை பண்ணும் போது நெருப்பு அடைஞ்சு போச்சுன்னு, பத்தாத்துக்கு பள்ளம் தோண்ட வந்த ஜேசிபி உடஞ்சு போச்சு. அதனால மேற்கொண்டு கிணறு தோண்டாதுன்னு அப்பவே சொல்லிட்டு போனேன். நீங்க தான் என்ற பேச்சை கேட்காம தேவையில்லாம இந்த கிணத்தை தோண்டி அது உள்ள படுத்திருந்த பேயும் எழுப்பி விட்டுட்டேல். இப்ப பாத்தேல அது என்னென்ன பிரச்சனை பண்ணுது உங்களுக்குன்னு. இப்ப நான் சொல்றத சேதை காது கொடுத்து கேளுங்கோ. இனியும் இந்த பேயை எப்படியே விட்டால் ஒவ்வொரு குழந்தையும் அதோட பசிக்கு சாப்பிட்டுடும். அதனால அந்த பேயை நம்ம இப்பவே அழிச்சு ஆகணும். அதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை நடத்தியே தீரணும். அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். பசங்களா, நம்ம உடனடியே அந்த சக்தி வாய்ந்த பூஜை ஆரம்பிச்சே ஆகணும். அதனால உடனே நம்ம கோயில் வேப்ப மரத்துல போயிட்டு நிறைய வேப்பிலையை பறிச்சுட்டு வாங்கோ. அதை கிணத்த சுத்தி போடணும். அப்பதான் அந்த பேய் முதல்ல இந்த கிணத்தை விட்டு வெளியே வராம இருக்கிறதுக்கு இந்த வேப்பிலைங்க தடுக்கும். அது மட்டும் இல்ல, அம்மன் பாதத்துல அம்மனுக்கு பூஜை பண்ண மஞ்சளும் குங்குமமும் வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வந்து கிணத சுத்தி கொட்டிட்டு கிணத்துக்கு பொட்டு வச்சு விடணும். அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னா அந்த பேயோட பாதி சக்தி குறைஞ்சிடும். அப்படியே அம்மனோட சூலத்துல சக்தி வாய்ந்த மந்திர கயிறு, சிகப்பு மந்திர கயிறு கருப்பு மந்திர கயிறு கட்டி வச்சிருக்கேன். அது கொண்டுட்டு வந்து இந்த கிணறு ஃபுல்லா சுத்தி வைக்கணும். அப்படி சுத்தி வச்சேன்னு சொன்னா அந்த பேயால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரமா போய் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கோ. அது வரைக்கும் இந்த பேய் இந்த கிணத்தை விட்டு வராம இருக்கிறதுக்கு நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். சட்டினி கிளம்புங்கோ. நாளையில நம்மளுக்கு உடனடியா அந்த பூஜையை நம்ம நடத்தி தீரணும். பசங்களா, சீக்கிரமா கிணத்த சுத்தி வேப்பிலைய போடுங்கோ. சாமி சாமி, கிணத்த சுத்தி வேப்பிலை போட்டுட்டோம். இப்ப என்ன சாமி பண்ணணும்? அம்பாள் பாதத்துல வச்சிருந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் எடுத்து இந்த வேப்பிலைக்கு மேல சுத்தி போடுங்கோ. அது கிணத்த சுத்தி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி போடணும். சாமி, கிணத்த சுத்தி மஞ்சள் தூவியாச்சு, குங்குமமும் தூவியாச்சு. கிணத்துல மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு. அடுத்தது என்ன சாமி பண்ணணும்? அம்மனுடைய சூலத்துல கட்டியிருந்த சக்தி வாய்ந்த அந்த சிவப்பு கயிறும் கருப்பு கயிறும் எடுத்து இந்த கிணத்தை சுத்தி கட்டுங்கோ. அது பேயோட சக்தியை முழுக்க முழுக்க குறைச்சிடும். எட்ட ஆன்மாவை நம்மளை நெருங்க விடாது அது. இப்ப எல்லாம் நல்லா பாருங்கோ. நானு துர்கையோடைய மந்திரம் சொல்ல சொல்ல அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற பேய் தன்னால் வெளியே வரும். வெளியே வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கும். ஆனா அதை அழிக்க விடாம இருக்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே அந்த பேய் வெளியே வந்தா அது நம்ம நெருங்காம இருக்கிறதுக்காக இன்னமும் நான் அக்னி வலயத்தை ஏற்படுத்த போறேன். அந்த அக்னி வலயத்தை தாண்டி அந்த பேயால் எதுவும் பண்ண முடியாது. இங்கதான் ஜென்மம் ஜென்மமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாரு, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். நீ என்னதான் பேயா இருந்தாலும் உன்னோட பாவ விமோச்சனம் கொடுத்து நீ சொர்க்கத்துல போய் சேரத்துக்கு நான் மந்திரம் சொல்றேன். ஆனா நீ இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. நீ இங்க இருந்து கிளம்பி போகணும். அப்படி இதுக்கு ஒத்துக்கல, உன்னை இந்த கிணத்துக்குள்ளே வச்சு அழிச்சிருவேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. முடியாது முடியாது, நான் இங்கேதான் இருப்பேன். நான் இங்கேதான் இருப்பேன். என்னோட பசிக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். இனி உன்கிட்ட பேசி எந்த புண்ணியமும் கிடையாது. இரு, என்னோட சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிச்சு உன்னை இதே இடத்துல பஸ்பமாக்கிறப்பா. வேண்டாம் வேண்டாம், அந்த மந்திரத்தை சொல்லாத. அந்த மந்திரத்தை கேட்டா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. வேண்டாம், நிறுத்து நிறுத்துன்னு சொல்றேன்ல. உன்னை அக்னி பகவான் வச்சு பழிச்சு காட்டுறப்பா. ஐயோ, முடியல முடியல, என்னால முடியல. நிறுத்துங்க நிறுத்துங்க, நானே இங்கிருந்து போயிடுறேன். என்னுடைய பேய் உலகத்துக்கு நானே போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இனி நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இனி திரும்பி இந்த பூமிக்கு நான் வரமாட்டேன். எல்லோரும் பார்த்தேலா, அம்மனோட சக்தி வாய்ந்த மந்திரத்தால அந்த பேயி
நம்ம எல்லாரும் இந்த பூமியை விட்டே போயிடுச்சு. இதனால இந்த பேயால் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் வராது. அனுஷாலோட பேய் ஒரு தடவை வாக்கு கொடுத்துருச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த வாக்கு அது மீறாது. நீ அது அதோட பேய் உலகத்திலே போய் வாழ்ந்துக்கும். நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்க வழக்கம் போல இல்லை தண்ணி எடுக்கலாம், குளிக்கலாம், குடிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். எதுக்கும் பயப்படன்ற அவசியமே கிடையாது. ஏ சாமி, இனி அந்த பேய் நம்ம ஊருக்கு வராது இல்ல? எப்படியோ அந்த பேயை நீங்க விரட்டிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி. பசங்களா, உங்களுக்கும் சொல்லிட்டேன், நீங்க பழையபடி இந்த கிணத்துல குளிக்கலாம், தண்ணி எடுத்து குடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த பேயால. சரியா? இப்ப சந்தோஷம் தானே?